கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். ராஜஸ்தானில் டோங்க் எனும் இடத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, தாழ்த்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை பறிக்க காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததை மோடி சுட்டிக்காட்டியுள்ளார். 2011 நாடு முழுவதும் முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை அமல்படுத்த காங்கிரஸ் முயன்றதாகவும் அவர் சாடியுள்ளார். இது எஸ்சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீட்டை பறித்து முஸ்லிம்களுக்கு கொடுக்கும் காங்கிரஸ் திட்டத்தின் ஒரு பகுதி என்றும் அவர் குற்றம் சாட்டினார். 2011 காங்கிரஸ் देश में लागू करने की कोशिश की, एससी एसटी को और ओबीसी को मिला हुआ अधिकार छीन करके वोट बैंक की राजनीति के लिए औरों को देने का खेल किया. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மக்களிடம் இரண்டு வீடுகள் இருந்தால் ஒன்றை பறித்துவிடும் என்றும், வாக்கு வங்கிக்காக முஸ்லிம்களை தாஜா செய்யும் அரசியலில் காங்கிரஸ் ஈடுபடுவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். உஸ்கா சர்வே கரேங்கே ஔர் ஃபிர் உன்கே எக் நேதானே தோ பாஷண் மே கஹா எக்ஸ்ரே கியா ஜாயேகா, தீவார் மே கஹி ரக்கா ஹை தோ உஸ்கோ பி எக்ஸ்ரே கர்கே கோஜா ஜாயேகா, பூரா எக்ஸ்ரே கர்ரே வாலே கி கோஜ்ரா கி ஹை ஔர் உன்கே நேதானே பப்ளிக்லி கஹா ஹை ஔர் ஃபிர் ஆப்கி சாரி சம்பத்தி. தொடர்ந்து பேசிய பிரதமர், நாட்டின் சொத்துகளில் முஸ்லிம்களுக்கே முதல் உரிமை என்று காங்கிரஸ் கூறியதாக புகார் தெரிவித்தார். மேலும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மக்கள் சொத்துகளை பறித்து தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு வழங்கிவிடுவார்கள் என எச்சரிக்கும் விதமாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். கி காங்கிரஸ் ஆர் இந்திய அலையன்ஸ் ஜப் சத்தா மே தா தோ யே லோக் தலிதோ பிச்சடோ கே ஆரக்ஷண் மே சேந்தமாரி கர்கே वोट बैंक पॉलिटिक्स के लिए उनकी खास जमात को अलग से आरक्षण देना चाहते थे. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை தான் அம்பலப்படுத்தியதால் அக்கட்சி தலைவர்கள் மற்றும் இந்தி கூட்டணி தலைவர்கள் பீதியில் உள்ளதாக மோடி தெரிவித்துள்ளார். இதனால் கோபமடைந்துள்ள இந்தி கூட்டணி தலைவர்கள் தற்போது தன்னை அவதூறாக பேச ஆரம்பித்துள்ளதாகவும் கூறியுள்ளார். இதற்கிடையே தேர்தல் விதிகளை மீறி இரு பிரிவினரிடையே மோதலை உருவாக்கும் நோக்கத்தில் பிரதமர் பேசியுள்ளதாக குற்றம் சாட்டிய காங்கிரஸ், தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து பிரதமர் மோடியை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்துள்ளது. செங்கல் இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தான கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.